வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வந்து கொடுத்துருச்சு. சில பர்சனல் வேலையினால என்னால் வந்து வீடியோ கால் ரெகுலராக வந்து போட முடியலை. இனி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ கால் வந்து தொடர்ந்து வெளியிடப்படும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இன்றைக்கி வந்து தமிழக அரசு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 25 மார்ச் 2020 இந்த லாக்டவுன் வந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே வருது. 8வது கட்ட ஊரடங்கு வந்து நாளைக்கு நள்ளிரவோட முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தமிழக அரசாங்கம் 9வது கட்ட ஊரடங்குக்கான உத்தரவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எல்லாருமே வந்து இது டோட்டலாக இந்த ஊரடங்கு வந்து மிகப்பெரிய தளர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த அறிவிப்பு வந்து வந்துருக்குது. அது என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்ல போனியா, தமிழக அரசாங்கம் வந்து ஒரு 12 குழுக்கள் அமைச்சிருந்தாங்க. இது போக வந்து ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்கிட்ட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆய்வு பண்ணார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த அறிவிப்பாணை வந்து வெளியிட்டிருக்கு. இந்த அறிவிப்பாணையில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம். அதாவது உணவகங்கள் வந்து 9 மணியோட க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. 6 to 9 இப்போ வந்து 10 மணி வரைக்கும் இதை நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 9 மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், 10 மணி வரைக்கும் வந்து பார்சல் கொடுக்குறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் நீட்டிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் தகவல். இது போக வந்து திரைப்படத்துறைக்கு வந்து படப்பிடிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்ச எண்ணிக்கையில் நபர்களை வச்சு தான் படப்பிடிப்பு நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து 100 நபர்கள் வரைக்கும் வந்து படப்பிடிப்புகள் கலந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து திரைப்படத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். ஆனால் அவங்களுக்கு முழுசாக சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்குகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், இது போக பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து கடைசியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வந்து அனுமதி கிடையாதுங்கிறது ஸ்டிக்காக சொல்லிட்டாங்க. இது போக கட்சி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது. திருமணம் காதுகுத்து அந்த மாதிரி வந்து வீட்டு விசேஷங்கள் வைபவங்கள் வந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்க அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தொடர்ந்து நடத்தலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் வந்து கிடையாது. மதம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் இதே மாதிரி தான், அந்த தளர்வுகளோட கட்டுப்பாடுகளோட அவங்க வந்து கலந்துக்கிடலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. ஆனால் வந்து பள்ளிகள் திறக்கிறதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாணவர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி வந்திருக்குது. பெற்றோர்களுக்கு கவலை கேள்வி ஒரு நிகழ்ச்சி தான். அதாவது பார்த்திங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மாணவர்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில், அதாவது 11, 12 வகுப்பு மாணவர்கள் வந்து சுய விருப்பத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள்ட்ட சந்தேகம் கேட்கறதுக்காக பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த அறிவிப்பாணையை இதில் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது கலெக்டர்கள் எல்லாமே கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. நம்ம கூட எதிர்பார்த்தோம், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து அதை 9, 10, 8 அந்த மாணவர்கள்லாம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கோம், பள்ளிகள் திறக்கிறது சம்மந்தமாக பாசிட்டிவாக செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காத அளவில் கொடுத்த வாய்ப்பையும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பள்ளிகள் வந்து இதை தவறான பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி வந்த அறிவிப்பு அடிப்படையில், அதாவது வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள்ட்ட சுயமாக விருப்பத்தின் அடிப்படையில் பள்ளிக்கு செல்லி சந்தேகம் கேட்கலாம் அப்படின்னு கொடுத்த அறிவிப்பு வந்து சில பள்ளிகள் வந்து வகுப்பறைகளை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த தகவலின் அடிப்படையில் இது வந்து அந்த அறிவிப்பு வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் பள்ளிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அக்டோபர் மாதத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொரு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னா, இந்தியாவில் வந்து இந்த கொரோனாவுக்கான சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்புவவர்களுடைய எண்ணிக்கை வந்து 10% அதிகமாக இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா, இறப்பு விகிதங்கள் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. அதாவது இந்த லாக்டவுன் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்க டயத்தில் கூட பாதிப்பு எவ்வளோ இருந்ததோ அதே எண்ணிக்கையிலான பாதிப்புகள் தான் இப்போவும் இருக்குது. இவ்வளவு தளர்வுகள் அறிவித்தா கூட அதோடைய பாதிப்புகள் தான் இருக்குது. இறப்பு விகிதமும் பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, அதோட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கைக்கு உண்மையிலே வந்து ஒரு நன்றி சொல்லணும். எந்த பார்த்திங்கன்னா, ஊரடங்கு அப்படிங்கிறது வந்து பேரளவுக்கு ஏட்டில் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக வெளியில் போகிறோம், எல்லா விதமான சம்பவங்களும் நடக்குது, எல்லா கடைக்கும் போகிறோம். சகஜமாக வந்து மக்களோட மக்கள் அன்றைக்கி கலந்து எல்லா விதமான போக்குவரத்தும் ஆரம்பித்தாச்சு. ஊரடங்கு அப்படிங்கிறது பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு தளர்வுகளுடையும் இந்த எண்ணிக்கை, இந்த தொற்று எண்ணிக்கை பார்த்திங்கன்னா
கூடல அப்படிங்கிறது உண்மையிலே கடவுள் நமக்கு அளித்த ஒரு வரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதோட அந்த கொரோனா தொற்றோட அந்த தீவிரம் குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதில் அடுத்தடுத்த கட்ட தளர்வுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து இருக்காது. இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரோட இந்த கொரோனாவோட பாதிப்புகள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிதான் சர்வதேச லெவலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ கொரோனா வந்து சீக்கிரம் முடிஞ்சு மக்கள் வந்து சகஜ நிலைமைக்கு வந்து எல்லாரும் அவங்கவுங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு டாபிக்கோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.